இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். காற்றுக்கென்ன வேலி சீரியல்ல இப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வெண்ணிலா எப்படியாச்சு வந்து எங்களை அடித்தவங்க யாருன்னு கண்டுபிடிக்கணுங்கிறாங்க. அது அவங்க செய்கிறதுக்கு முதல் காரணம் அவங்கள விட மாறன் தான். மாறன் பார்க்குற கஷ்டத்தை மாறன் வந்து யோசிச்சு யோசிச்சு அழறதை பார்க்க முடியாமல் இதுக்கு ஏதாச்சும் நியாயம் கிடைச்சாங்க தான் அவங்க முடிவில் இருக்காங்க. ஆனால் விஸ்வநாதில் ஆரம்பித்து சிவானந்தம் வந்து ஒரு பக்கம் தான் காலேஜோட பேருக்காக பார்க்குறாங்க, இன்னொரு பக்கம் வந்து அபியும் ஆனந்தியும் தாங்க மாட்டிக்கூடாதுன்னு பார்க்குறாங்க. இதனால் எல்லாரும் சேர்ந்து அந்த குடும்பமே ஒரு மேனேஜ்மெண்ட்டே எப்படியாச்சும் காலேஜுக்குள்ளார வந்து தாக்கினாங்களோ காப்பாற்றணும்னு நினச்சிட்டு இருக்கும் பொழுது சூர்யான் மகாதேவன் நாளைக்கு மகாதேவன் திருப்பி வந்ததுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேரும் இல்லை இல்லை இதை வந்து நடத்திய தீரணும்னு சொல்ல போகிறாங்க. அதுக்கு காரணமாக இருக்கிறதுக்கு இன்வெஸ்டிகேஷனை காலேஜ் சைட்லேருந்தும் வந்து ஒத்துழைக்கணும்னு சொல்ல போகிறாங்க. அது காரணமாக இருக்க போகிறது வெண்ணிலா செய்ய போகிற அந்த ஒரு தர்ணா போராட்டமாக தான் இருக்கலாம். ஸோ தர்ணாவோ இல்லை ஸ்ட்ரைக்கோ ஏதோ ஒன்று அவங்க போகாமல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை இந்த ஸ்ட்ரைக்கு கப்பே வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் உள்ளார வருவாரா எங்கா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கதை எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்க? இன்னொரு மூணாவதாக ஒரு கேரக்டராக வந்து வெண்ணிலா சூர்யா கடையில் வந்து ஒரு புகைச்சல கிளப்ப ஜலசியை கிளப்ப வந்தால் உங்களுக்கு ஓகே நினைக்கிறீங்களாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் இடம்பொருள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.